அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழியை நிறைய பேர் சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் இந்த பழமொழியுடைய உண்மை பொருள் என்ன என்பது பலருக்கு தெரியாது. அப்படி என்ன பழமொழி ஆகிறீங்களா? ஆமாம், கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணும் என்பது தான் அந்த பழமொழி. இந்த பழமொழியில் பார்த்தீங்கன்னா, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சாதாரண கையால் கொட்டினாலே வலிக்கும், மோதிர கையால் கொட்டினா என்ன ஆகும்? ரத்தமெல்லாம் வந்துடும். அப்போ என முன்னோர்கள் வந்து கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணும்னு சொல்லி வச்சாங்க. யாராட கேட்டிருக்கோமா? யாராட யோசித்திருக்கோமா? அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த பழமொழி தவறானது. அந்த பழமொழியின் உண்மை வாக்கியம் அதுவல்ல. கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணும் என்பதல்ல பழமொழி. குத்துப்பட்டாலும் மோதுகிற கையால் குத்துப்படணும் என்பது தான் பழமொழி. அது என்ன? குத்துப்பட்டாலும் மோதுகிற கையால் குத்துப்படணும் அப்படின்னா யோசிக்கிறீங்க? ஆமாம், உன்னுடைய திறமையை உனக்கு சரி நிகரானவன்ட்ட நீ காட்டணும், அதுதான் உனக்கு பெருமை என்பதை தான் இந்த பழமொழி விளக்குது. நீ உன்னை விட தாழ்வான, அதாவது உன்னோட மெலியோர்கிட்ட நீ மோதி அவனிடம் குத்து வாங்கிட்டா அது உனக்கு அசிங்கம். இல்லை உன்னை விட பலசாலிட்ட நீ மோதி அவன்கிட்ட நீ குத்து வாங்கிட்டா அது உனக்கு அவமானம். தேவையில்லாமல் உன்னை விட வலியுன்ட்ட மோதி நீ அவமானத்தையும், தேவையில்லாமல் உன்னிடம் விட மெலியோர்கிட்ட மோதி அசிங்கத்தையும் நீ பெற வேண்டாம். உன் தகுதிக்கு உன் திறமைக்கு எவன் சரி சமமானவனோ அவன்கிட்ட நீ மோது, தோற்றாலும் விற்றாலும் உனக்கு பேர் தான். அதைத்தான் ரொம்ப அழகாக, குத்துப்பட்டாலும் மோதுகிற கையால் குத்துப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், அது மோதுகிற கை, மோதிர கை அல்ல. அந்த மோதுகிற கை என்ற சொல் திரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோதிர கையாக மாறிப்போச்சு. அதன் விளைவு தான் கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணும் என இப்போ பல பேர் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், உங்கள் திறமையை உங்கள் பலத்தை நீங்கள் யார்கிட்ட காட்டணும்? உங்களுக்கு சரி நிகரானவன்ட நீங்கள் காட்டணும், அதுதான் உங்களுக்கு பேர் புகழ். சரிங்களா? இதுபோல் தொடர்ந்து பல காணொலிகளையும் காண மறக்காமல் எனது பக்கத்தில் இணைந்திடுங்க. விரைவில் வேறு சில படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன், தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.